திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே நெய்க்காரப்பட்டியில் உள்ள மாணவர் விடுதிக்கு அரசு கொடுத்த உதவித்தொகையை கையாடல் செய்த ஆசிரியை விஜயாவை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரிஹரன் இணைப்பில் உள்ளார். ஹரிஹரன், என்ன நடந்தது, முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ளது நெய்க்காரப்பட்டி. இந்த பேரூராட்சியில் அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் பயந்து வருகின்றனர். பள்ளியின் திருமணம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2010 முதல் 2020 ஆண்டு வரை விஜயா என்ற பெண் வந்து தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் தற்போது அதே பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் விஜயா என்பவர் பள்ளி மாணவர்களுக்கு ஆளுநர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட உதவித்தொகையை கையாள செய்தவராக கூறி பள்ளி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பழனி காவல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகார் பேரில் விஜயா மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்து நேற்று இரவு சிறையில் அடைத்துள்ளனர். சுமார் 6 லட்சம் ரூபாய் வரை கையாள செய்தவராகவும் பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10 ஆண்டுகளாக கையாள செய்தவராக கூறப்படும் பெண் தலைமை ஆசிரியர் விஜயா என்பவர் இவ்வளவு கையாள செய்வது பள்ளி நிர்வாகத்திற்கு இதுவரை தெரியாமல் இருந்தது எப்படி என்பதும் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரசுதன்.